ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அவகிட்ட சொல்ல முடியலடா. ஆ, தோதா வந்துட்டு இருக்கல, நீயே சொல்லிடுறா. என்ன ஏ குறிஞ்சி, மரியம் வந்துட்டு இருக்கா, தனியா வரா, இதா சொல்றதுக்கு சரியான சமயம். டேய், நீயே போய் சொல்றா. டேய், அது நல்லா இருக்காதா, நீதான் சொல்லணும்டா. நீ படலாம் பார்த்தது இல்லையா, மௌன ராகத்துல கார்த்தி சொல்லுவாரு அந்த மாதிரி சொல்றா. பிடிக்கலன்ட்டானா, அதுக்கப்புறம் அசிங்கமாயிடலடா. அது என்னமோ சரிதான், நானே அவன் முகத்துல முழிக்க மாட்டேன். அவமானம் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும். அவங்க அப்பன் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு வயிறார சோறு போடுவாள், அதை கெடுத்துறாதடா நீ. வசதியான வீட்டு பொண்ணுலடா, ஆனா நானு. அப்ப நீ ஒரு பெரிய வீடை கட்டிட்டு அப்புறம் போய் சொல்லு. நான் பாட்டுக்கு வீட்டுல எங்க அப்பாவோட பேண்ட் வாசியத்தை கேட்டுட்டு நிம்மதியா படுத்துட்டு இருந்தேன், அதை கெடுத்துட்டியடா. ஹாய் மரியம், ரெண்டு பேரும் என்னடா பண்ணு.
பண்றீங்க? தம் அடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மரியம். அப்புறம் எப்படி போகுது உன்னோட சர்ச்சில் பாடுற சாங்ஸ் எல்லாம்? அதெல்லாம் போயிட்டு இருக்கு. சரியா பாலினா ஓனு கத்திருவேன். நீ கத்தி பாரு, உனக்கு இருக்கு. என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? என்னடா உங்க ரெண்டு பேர் மூஞ்சில திட்டு தானே தெரியுது? ரெண்டு பேர் மூஞ்சே அப்படிதான். ஏன் அங்க பாரு. வேளாங்கண்ணி மாதாவோட சில நம்ம சந்தையில இருக்கிற கோயிலுக்காக போயிட்டு இருக்கு. எங்க அப்பா ஏற்பாடு. டேய், இப்பவே சொல்லிடுறா. என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையே. சொல்றான்ல, போடாத பக்கம். என்ன பார்த்து பைக்கிய மாதிரி இருக்கா? என்ன விஷயம்டா ஜோஸ்? அது அவனே உன்கிட்ட சொல்லுவான். டேய் இருடா, நானும் வரேன். டேய் குறிஞ்சி மரியா, டைம் ஆயிடுச்சுரா. அவ இன்னும் ரெடி ஆனாலா இல்லையானே தெரியலையே. இன்னும் வரல பாத்தியா அவ? மரியா, நீ கிளம்பலையா? ஏ மரியா, என்னப்பா? இரு வரேன், ஒரு நிமிஷம் இப்ப வந்துடுறேன். அவளோட அப்பா. என்னப்பா? நீ தனியா போக வேண்டாம், நான் கார்ல கொண்டு வந்து விடுறேன். ஐயோ, டைம் ஆயிடுச்சு, பெல் அடிச்சுடுறாங்க, நான் கிளம்புறேன்ப்பா. ஏ நில்லு, நீ அந்த ராஸ்கல்ஸ் கூட ஸ்கூலுக்கு போற? அப்பா இதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசுறேன் அதுக்கேப்பா? அப்பா அவங்களுக்கு கேட்க போது மெதுவா பேசுங்க. கேட்கணும் தான் இப்படி பேசுறேன். நீ நேத்து சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு திரும்ப வீட்டுக்கு எப்ப வந்த? அந்த தகவல் எல்லாம் எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு. நீ இவனுக்கு ரெண்டு பேர் கூட பேசிட்டு இருந்தான்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்பவே சொல்லிட்டாங்க. இவனுக்கு ரெண்டு பேரோட அப்பனுங்களும் இந்த வள்ளியூர்காரனை பார்த்தா ஓடி விலகி நிப்பானுங்க, தெரியுமா உனக்கு? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, ஓடுங்கடா. நீ ஏறி வண்டியில, வாட்ச்மேன் கேட்டு தர. ஜோசு, மரியம் வந்துருப்பாளடா? அவ கார்ல வந்தாளடா, எப்பயோ வந்திருப்பாடா. ஆனா ஒரு நாள் அவங்க அப்பனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்டா. ஏண்டா, அது நம்ம மரியம் அப்பாடா. பெரிய லைலாவும் மஜ்னுவும் நினைப்பேன். என்னடா சண்ட போட்டு படிக்க வரீங்களா? எதுக்கு ரெண்டு பேரும் வாங்க, வாங்க. உங்களுக்கு இப்ப பாடம் கத்து கொடுத்து வாங்க. உட்காருங்கடா, உட்காருங்க. என்னடா உன் பேரு? பால். உங்க அப்பா பேரு? ஜோசப். எந்த ஜோசப்? மதுரை ஜோசப். ஓ, நீ ஜோசப்போட பையன்ல. உன் பேரு என்னடா? குறிஞ்சி. உங்க அப்பா பேரு? ஜாய். எந்த ஜாய்? சார், பீடு ஜாய் பையன் சார். வீடு ஜாயோட பையனா நீ? ஸ்கூலுக்கு வருது நீ படிக்கிறதுக்கா இல்ல மத்தவனா அடிக்கிறதுக்கா? அவ்வளவு திமுறடா உனக்கு, போய் நில்றாங்க. சார் இவன் தான் சார் தப்பு பண்ணது. ஏய் நீ உட்கார். நீ படிக்க வந்த இடத்துல நீ தகராறு, நீ அப்படி சார், நீ அடி தடி கருமா கருமா. என்னடா எதுக்காக என்ன மட்டும் அடிக்கிற? அது ஏன் இஷ்டம்? அதோட கையிடுற. நம்ம வாழ்க்கையே இப்படிதான்டா. நம்ம கிட்டதான் காசு இல்லல்ல. போன தடவை நடந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல நாம எங்க நிறுத்தணும்? 8th lesson சார். சார்,
ஆமா சார், எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? என்னாச்சு? இந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிறவன் ஒருத்த மட்டும் தான். அதுக்கு நீங்க அவன் அப்பா பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனை அடிச்சீங்க. உனக்கு ரெண்டு போட்டோ தெரியும். மரியோட அப்பாவை பத்தி தெரியும்ல? போய் உட்கார். படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கலன்னா அப்புறம் ஊருக்கு போய் ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அதுவும் வாழ்க்கை பூரா. நீ இந்த பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எப்படி எழுதுற? நானும் பாக்கடா உன்னை என்ன பண்ணி நாளை பிடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விடுறா. உங்களை படிக்க விடாம பண்ணடா, உங்க வாழ்க்கைய நாசம் பண்றேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கையா. நீ வாடா குறிஞ்சி, நல்லா காப்படுத்த தவளை மாதிரி குறிஞ்சி. என்னாச்சுடா குறிஞ்சி, ஸ்கூலுக்கு போலன்னு வருத்தப்படுறியா? நான் படிப்பு நிறுத்த போறேன் மரியம். இதைத்தானடா நான் உங்ககிட்ட எத்தனை நாளா கெஞ்சிட்டு இருக்கேன். படிப்பு என்னடா படிப்பு, படிச்சுதான் எல்லாரும் மேதையானாங்களா என்ன? நீ வருத்தப்படாதடா குறிஞ்சி, இந்த மரியா எப்பவும் உனக்காக இருப்பா. Ready, one, one, two, three, four.
டே பாத்ரா உசாராவை பயப்படாதரா. என்ன பயந்துட்டு இருக்க, போய் வைடா. டேய் என்னடா பண்றீங்க டேய் டேய், அது ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுடா, வெடிச்சுனா மூஞ்சலாம் போய்டும். ரொம்ப பயம்படுத்தாத நான் வெச்சா. டேய் மக்கா, அந்த ஜோசியோட எங்க இருக்கு? நேர போய் ரைட்ல திரும்புங்க. ஏ அந்த பக்கமா? ஆமா. ஏ போல. ஏய் அந்த வால்பாறை ஜோஸ் வீட்டுல யாரா இறந்தது? இல்லையே. ஏ மீசா, வேற எங்க இருந்து பெட்டி வந்திருக்கடா? அட போங்க. ஏ வாங்கடா. ஒட்டி பார்த்தா எவ்வளவு பளபளப்பா இருக்கு. வேலைப்பாடு சரியா இருக்கும் போல இருக்கு. இது எங்கடா? தெரியலையே. ஒரு பெட்டி மட்டும் இறக்கவே. அம்மா பாத்து கவனம், மெதுவா இறங்க. பாச தோற பாச தோற. என்னப்பா இது? வேலை முடிஞ்சதே கிளம்பலாம். என்னது இது? வீடு மாறி வந்துட்டீங்களா? ஐயா அதெல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கோம். ஐபி வீட்டுல இருந்து வந்திருக்கு. இந்தா இந்த பெட்டி வாங்குற அளவுக்குலாம் என் கையில காசு இருக்கியா? ஓஹோ சரி, ஏதோ பாசத்துல கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, வச்சுட்டு போ. ஏ வாடே. ஏதோ பொட்டிய கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. பெட்டி நல்ல தரமா இருக்க. இந்த பெட்டியில படுக்க கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஐபி வீட்டுல இருந்து வந்திருக்கு. யாருக்கு? எனக்கா? நான் சாவா கிடக்குறேன். குறிஞ்சிக்காக. வாங்கல வாங்கல, அதே கை நினைக்கிறேன். என்னென்ன பிரச்சனை? வால்பாறையோட டிஸ்கோ டான்ஸ், அதான் பிரச்சனை. வண்டி இல்ல. என்னதான் இந்த வால்பாறையோட டிஸ்கோ டான்ஸ்? ஐபியோட வீட்டுக்கு முன்னாடி யாரு நின்று டான்ஸ் ஆனாலும் சரி, அவங்கள சும்மா விட மாட்டாங்க. ஊர்வலம் ஐபியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா போதும், அது ஒரு மணி நேரம் நின்று தான் போகணும். அது பரம்பரை வழக்கம். ஒரு பெரிய ராஜவம்சம் மாதிரி இருக்கும் அவங்க குடும்பம். மகன்களும் மருமகள்களும் பேரன் பேத்திகளும் எல்லாரும் ஒரு கூட்டமா வாழ்வாங்க. தலையில கிரீடம் மட்டும்தான் இல்ல,
இன்னைக்கு எங்க ஐபி ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் கையில இருக்க சொத்துக்கு கணக்கு இருக்கா? போலீஸ் மந்திரி எல்லாரையும் அவர் கைக்குள்ளதானே வச்சிருக்காரு. அவர் போதும்னு சொல்ற வரைக்கும் பேண்டுக்கார வாசிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்ல, ஒரு சின்ன குழந்தை சத்தம் கூட அங்க கேட்க கூடாது. ஆனா நம்ம ஜோஸ் எப்படிப்பட்ட ஆளு, அவன் எந்த இடமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எதை பத்தி கவலைப்பட மாட்டான். சாப்பிடுற எண்ணம் வந்தா சாப்பிட்டுருவான், குளிக்கிற எண்ணம் வந்தா குளிச்சிருவான், எதை பத்தியும் கவலையப்பட மாட்டான். ஏய், அது இல்லடா பிரச்சனை. மரியம் குறிஞ்சியோட ஆளு. அந்த மரியத்தை ஐபி பேரன் பிரின்ஸ் ஃபாலோ பண்ணா. அண்ணா, யாருன்னு மரியம்? மரியத்தை தெரியாதா? என்னடா பசங்க நீங்க, பரம்பரையா வட்டி பிசினஸ் பண்றவன் தான் அந்த வள்ளியூர் வர்கீஸ். அவளோட ஒரே மக தான் மரியம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எல்லா பிசினஸையும் மரியம் தான் பாத்துக்கிறா. எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா? மரியம் இருக்காளே, நடந்து வந்தாலே தங்கத்தேர் மாதிரி. அப்படிதான் வந்தா ஒரு திருவிழா அன்னைக்கு. போதும், வீட்டு போய் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துட்டுமா? சரியா? அப்ப நானும் கொஞ்சம் போய் சாப்பிட்டு போ. புரியவே மாட்டேங்குது. வளர்ச்சி எல்லாமே குறிஞ்சியோட பலத்தினால மட்டும்தான்.
ஒவ்வொரு திருவிழாக்கும் குறிஞ்சியோட அடிதடி கட்டாயம் நடக்கும். அதுல 79 அடி கொம்பு அடி, அடி நாலு அடி, அப்படி ஒரு அடி சண்டையா? அது என்னது? பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு 10-11 பேர் வந்தானுங்க. ஒரு சர்ச் வாசல்ல ஐபியோட காரை இவனுக்கு எல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டானுங்க. அது இதை காசு பிரச்சனை நினைக்கிறேன். ஊர் எல்லாம் அந்த கம்பெனியை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? ஐபி என்ன தெரியுமா செஞ்சாரு? காரை விட்டு கீழே இறங்கி எதை பத்தியும் கவலைப்படாம கடலையே திண்டுக்கிட்டு இருந்தாரு. திருவிழாவை வேடிக்கை பார்க்காம எல்லாரும் ஐபி என்னதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐபி என்ன இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்களா இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை கட்டி தூக்கிட்டு போயிட்டுமா? ஐபியை இவ்வளவு குறைவா எடை போட்டுறாதரா? ஏ குறிஞ்சி, இவனுங்களை கொஞ்சம் கவனிட. உன் ஆட்டத்தை நான் கொஞ்சம் பார்க்கணும்ல. ஒரு பக்கம் அந்த 10-11 பேர் நிக்கிறானுங்க, இன்னொரு பக்கம் நம்ம குறிஞ்சி. யார ஜெயிச்சிருப்பா? ப்ரூஸ்லி தான் ஜெயிப்பாரு. அட என்னடா பேசுற நீ? நான் சினிமா பத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், குறிஞ்சிய பத்தி கொம்பாட்டி. ஏ தாமஸ், அட்ரா பேண்ட. ஏ குறிஞ்சி, என்னன்னா, போன திருவிழால நடந்த ஒரு சம்பவம். அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? எல்லாருக்கும் என் கையால பரிமாறணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ட்ரைசி, ட்ரைசி, நீ போய் கொஞ்சம் சிக்கன் கறி எடுத்துட்டு வா. சூசன், என்னப்பா? பிரின்ஸ் எங்க? கேமரா எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்கான். இங்க பாருங்கப்பா, அவனை பெரிய பிசினஸ் மேன் ஆக்கணும்னு அவங்க அப்பா துபாய் கூட்டு போனாரு. ஆனா இப்ப அவன் பண்ற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே எனக்கு டைம் சரியா போயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அவன் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே? அப்புறம் இங்கே அடங்கி கிடப்பான்ல. ஏன் அவளும் இவங்கிட்ட கஷ்டப்படணுமா? அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இங்க கொண்டு வந்து விட்டுரு, நான் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். ஏன் நான் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கலையா? நீ தானே சொன்ன அவனை கொஞ்சம் மாத்தணும்னு. நீ சொல்றத பார்த்தா அப்பா கூடவும் இருக்கணும், அம்மா கூடவும் இருக்கணும்னா எப்படி? என்ன சாப்பிட? இந்த குறிஞ்சி எங்க சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே. டே குறிஞ்சி, He's there under the Christmas tree, தாத்தா.
அப்பா நீங்க அவனுக்கு ஓவரா இடம் கொடுக்குறீங்க. இங்கெல்லாம் கூப்பிடாதீங்க. சூசனை, ஒரு பிளேட்ல ஆப்பமும் சிக்கன் கறியும் கூட. நிலாது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஹோய், அது என்ன ஹோய், பொழுதானா போதும் தொன ஒன்று. அது சரி, நட்சத்திரத்தை பார்த்து நிலப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, அதை விடுங்க. அதோ பாருங்க, அதுதான் என்னோட மரியா. சரியே சொன்ன, அவ்வளவு மாதிரியே பளிச்சுன்னு இருக்கடா. இல்ல, எவ்வளவு நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருப்ப, அது நடக்குமா? எனக்கும் அவளுக்கும் இடையில ஒரு உறவு இருக்குன்னா, அதுக்கு தடையா இருந்தது அவளோட அப்பன் கந்து வட்டி மர்கீஸ்னா. அத நானும் மறக்கல, அவளும் மறக்க மாட்டா. அவ வரும்பொழுது வரட்டும், முதல்ல என் கூட வாணி வா. பயங்கர ஹாட்டா இருக்கடா. டேய், நம்ம அப்பம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். ஏ டைகர், இங்க வாடா. அந்த வரான் பாரு, அவன் தான் சூசனோட பையன், பிரின்ஸ். அப்போ இவனை நான் சின்ன வயசுல பார்த்தது, இப்போ ஹீரோ மாதிரி இருக்கான். ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். இளரத்தனா அப்படிதான் இருக்கும். இவன் திருவிழா பார்க்க தானே போயிருந்தான், வேஷ்டில தீ பிடிச்ச மாதிரி ஓடி வந்திருக்கான். என்னடா என்னாச்சுடா? ஊரோல போற இடத்துல ஒரு ராஸ்கல் அடிச்சிட்டான். யாரு யாருன்னு தெரியல. அண்ணா கொஞ்சம் வாங்க. என்னடாச்சு? எல்லாருக்கும் முன்னாடி எவனோ ஒருத்தன் அடிச்சிருக்கான். என்ன பிரச்சனைங்க? நீ குழந்தைங்கள விட்டு உள்ள போ. நீ வாமா. சேவிரனே,
ஐபி வீட்டு முன்னாடி குடிச்சிட்டு இப்படி மரியாதை இல்லாம டான்ஸ் ஆடலாமா? குடிச்சிட்டு ஏதோ ஆடுறான் விடுப்பா. ஏய் ஏய் ஜோசப் நிறுத்துடா டேய், எப்போ அடங்க மாட்டான். போற அவனுங்களே கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடுவானுங்க. நீ உள்ள போ, போய் நம்ம வேலையை பார்ப்போம் போ. எங்க ஊர்லயும் இப்படித்தான், திருவிழானாலே சண்டை இருக்கதான் செய்யும். போங்க உள்ள போங்க. ஏய் ஃப்ரெண்ட் அங்க அடி வாங்கிட்டு இருக்கான், அவனை கூட்டு போடா. கைய வைக்கிற மேல குருஜி, அவன் அடங்கி இருக்க சொல்லு. ஒழுங்க போடா. ஜோஸ் மேல கை வச்ச அவன செத்துறானே. என்கிட்ட சொன்னா கேட்க மாட்டேன். ஒழுங்கா போயிடு, இல்ல பொள்ள கிழல உடைச்சிருவேன். ஒழுங்க போடா, போ போடா, போடான்னு சொல்றான். அவன் தான் போனால, நீ எது கடிச்ச குறிஞ்சு ஒரு பெக் சாப்பிட்டு போடா. பாத்தியா, அதான் நம்ம அண்ணன் தோரா. நீங்க பாருண்ணா, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. வாட்டா போலாமா? ஆ போலாங்க. ஆகாசமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் இந்த ஜோஸுக்காக குறிஞ்சி என்ன வேணும்னாலும் செய்வான். அப்படின்னா உங்களுக்குள்ள பெரிய விரோதம் உண்டாயிடுச்சு. அப்ப வர திருவிழால பெரிய சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன். ஐபி சார் மேல குறிஞ்சி என்ன ஒரு தனிப்பட்ட மரியாதை வச்சிருக்காருலடா. என்ன இருந்தாலும் குறிஞ்சி பண்ணது தப்புதான். எப்படியும் ஐபி கோபமாயிருப்பாரு. குறிஞ்சிக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? நீயும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருறா. நண்பனுக்குள்ள சண்டை வந்தா சும்மா இருப்பாரா என்ன? அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கே, இனிமே அவர் இங்க வருவாரா என்ன? ஏய், அவர் வருவாரு, நீங்க வேணா பாருங்க. இல்லடா, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா நான் சொல்லியிருக்கேன், இங்க வேலை எல்லாம் நிறைய இருக்கு. அப்பா சந்தோஷம்.
அப்புறம் அந்த சவப்பட்டி கொடுத்து விட்ட விஷயத்தை பத்தி தான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்டீஃபனுக்கு ராபினுக்கு என்னதான் பிரச்சனை? நீ இத அவங்ககிட்ட கேளு. இப்பெல்லாம் நைட்டு தூங்க கூட முடியல. கர்த்தாவே எப்படியாவது இந்த திருவிழாவை முடிச்சு கொடுத்துருங்க. ஏ மாதாவே, என் குலத் ஜிந்தாபாத், என் குலத் ஜிந்தாபாத். புரட்சி ஆரம்பிக்க போகுது. நாலா பக்கம் இருக்கிறவங்க சக்தி வாய்ந்தவங்க தான். என்ன பண்றது, நல்லா தான் இருந்தான். தேவையில்லாத புத்தகத்தெல்லாம் படிச்சு இப்படி ஆயிட்டான். பாவம். பெட்டி கிடைச்சிருச்சு. வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அமோகம். இந்த திருவிழால ஒரு நல்ல அழுவியா? ஒரு நல்ல பார்ட்டி வந்துட்டு இருக்கா. எத்தனை கிலோ? 700 கிலோ. மாதாவுக்கே அடுக்காதரா இது. ஏன் அடுத்த வள சோத்துக்கு உன் வீட்டுல வந்து உட்காரட்டுமா? என்னடா சாப்பிடலையா? அவன் வீட்டுல போடுறது மட்டும் தான் சாப்பிடுவான். இது குடும்ப புள்ள. வரட்டுமா குறிஞ்சி? இவனை வாக்கிங் கூட்டு போறதுக்கு தான் வந்தேன். வா வாடா, நீ சாப்பிடு. அப்படிதான் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் அவங்க ஆளுங்களும் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவளை தயவு செஞ்சு அங்க போக சொல்லுங்க குறிஞ்சண்ணா. நான் போக மாட்டேன், நான் இவர் கூட தான் இருப்பேன். அப்புறம் என்ன, கூட்டிட்டு போ. இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியலையே. இது கட்டப்பஞ்சாயத்து ஜோசப்போட பொண்ணு. அவருக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான் போல. அப்படியா? ஆமா, அதெல்லாம் சரிதான். அவங்க அப்பன் பெரிய ரவுடி. நம்மளோட ஃபாதர் அவங்க அந்த சர்ச்சில் பூட்டி வச்சிருக்காங்கண்ணா. அப்படியா? நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. போலீஸ்காரங்களை வந்து அவளை வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீ கிளம்பு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. வாணா. இந்த கறி எல்லாம் யார் விப்பாங்க? உன் அப்பனா? என் கல்யாணத்தை விட இந்த கறி எல்லாம் முக்கியமாடா? உனக்கு கல்யாணம் நடக்குன்னு நினைக்கிறியாடா? இங்க பாருடா, இதுக்கு மேல ஓவரா பேசுனா இதுக்கு பதிலா நீ தான் தொங்குவ. போட போட, வாய முடின்னு போக வேண்டியதானே. இதெல்லாம் உனக்கு தேவையா? கொஞ்சம் வாணா. உன்னதான் போன் சொன்னல. என்னங்க, நீங்க வாங்க போலாம். அங்க எல்லாம் போலீஸ் பாத்துக்குவாங்க. அந்த டிக்கெட்ல கொடுத்துடல. காசு வாங்கறே இல்லையா? சரி, இந்தா அந்த மூணாவது வீட்ல போய் கொடுத்துடு. அப்போ போடா, சீக்கிரம் போயிட்டு வா. இந்த ஜோசப்போட வீட்லயே போகுது. விளையாட்டு காட்டிருக்கானுங்கல்ல அவனா? டேய் அலெக்ஸ், ஒருத்தனி சர்ச்சுக்குள்ள விடாத. கேட்ட சாத்ரா. ஆ, போலீஸ் வருது, போலீஸ் வருது. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப பாருங்க இங்க என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க எல்லாரும் இங்கே நின்னு வேடிக்கை பாருங்க. சார், 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 அவங்கள சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னடா? இல்ல சார், நடந்த விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான். ஓடவும் வேலையை பாத்துக்கிட்டு சார். என்ன ஜோசப் சார், சர்ச்சுக்கு முன்னாடி அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க அங்க கொஞ்சம் பாருங்க. தோ நம்மால் வந்துட்டால. போலீஸ் வந்துட்டாங்க. இந்த பாருங்க, அவ என் மக, அவளை என் கூட அனுப்பி வச்சிருங்க. வேற எதுவும் எனக்கு வேணாம் சார். நம்ம ஃபாதரை சர்ச்சுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. அவரை கதவு திறந்து வெளியில விட சொல்லுங்க. நான் அவர்கிட்ட மரியாதையா சொன்னேன். அவரு ஜீசஸ் விட பெரிய ஆள் மாதிரி பேசுறாரு. ஃபாதர்னா பிரசங்கம் பண்றதோட நிறுத்திக்கணும். அவரே என் பொண்ணு வாழ்க்கையில தள்ளிடுறாரு. அதனால தான் அவரை உள்ள அடைச்சி வச்சேன். உனக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணுமா? அவசியம் இல்லை. எங்களுக்கு தனி சர்ச்சு, தனி ஃபாதர் இருக்காங்க, அங்க பாத்துக்கிறோம். ஆனா எங்க கேட்டாலும் பாவம் பாவம் தானே. அதை நாங்க பாத்துக்கிறோம். இவன் உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தானா? இல்ல சார், நான் இஷ்டப்பட்டுதான் வந்தேன். நான் இஷ்டப்பட்டுதான் வந்தேன். விட்டனா மூஞ்சி பேந்துரும். உன்ன எல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி நம்ப என்ன சொல்லணும். செருப்பால் அடிச்சுக்கணும். மகனே, உனக்கு தெய்வ பயம் இல்லையா? இல்ல ஃபாதர்.
அந்த தெய்வம் தான் உனக்கு வெளிச்சத்தை காட்டணும். அஜிஜோ குறிஞ்சி, இதை பாருமா, இந்த வயசுல இப்படிதான் பேசத்தணும். மரியாதையா உங்க அப்பா கூட போயிடு சார். இவருக்கு பயந்துடலாம், நீங்க எங்களை மிரட்டாதீங்க. ஓவரா பேசாத, அடிச்சு. உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணு கேக்குதா? கைய விடுறா, விடுறா கைய. ஏ ஜோசஃபே, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதேன்னு? பாரு, உண்மையா நேசிக்கிறவங்க தெய்வத்தோட பிள்ளைங்க, அவங்கள பிரிக்க நினைக்காத. என்னடா ஏன்டா இப்படி கேவலமான வேலையில இறங்குறீங்க? குறிஞ்சனா இந்த விஷயத்துல நீங்க வருவீங்கன்னு தெரியாதுன்னு? முடிஞ்சதுல, அப்ப கிளம்பு. ஏய் குறிஞ்சி, வாய மூடு. ஒரு குடும்பத்தை கெடுக்க பாக்குற, உனலாம் ஏவன்டா போலீஸ்ல சேர்த்தது? காசுக்காக கால நக்கறவன் இல்லடா போலீஸ். படா, போலீஸ் நம்மளுக்கு நாமளே ஏதாவது செஞ்சிருக்கலாம். நீ பிடி பட. நீ பண்ணது ஒரு புண்ணியமான காரியம். புண்ணியம் எல்லாம் ஒண்ணு தானா ஃபாதர், அவங்களோட வேதனை எனக்கு புரிஞ்சுது. இந்த காதல் இருக்க காதல், அந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இனிமே எல்லாம் சரியாயிடும். மரியா வந்துட்டாங்க பாரு. வந்துட்டாங்க. ஓடி எல்லாம் வர வேண்டாம், என்ன அவசரம் உங்களுக்கு? மெதுவா வந்தா போதும். என்ன கலெக்ஷன் ஆயிடுச்சா? எல்லாம் வந்துருச்சு மரியம்மா. ரெண்டு ரெண்டு பேர் மட்டும் தரவே மாட்டேங்கிறானுங்க. யாரு? அந்த மீச வின்சென்ட்டும் நெல்லு முட்டை கடைக்காரனும். ஐயோ மரியா, இன்னைக்கு சேர்த்து நாளைக்கு கொடுத்துறேன் மரியா. லோகனாதா, நாளைக்கு நீ பணத்தை கொடுப்பேன்னு என்னதான் நிச்சயம்? அப்புறம் அண்ணனுக்கு வேலையை அண்ணனுக்கு செஞ்சதுன்னா நல்லது. உன் பொண்ணுக்கு கேக் வாங்கி கொடுக்க மட்டும் உனக்கு காசு இருக்காடா? நீ சாப்பிடுச்ச. லோகநாதா, நாளைக்கு நான் திரும்ப வருவேன், சரியா? சரி சரி. எனக்கும் இதை விட்ட வேற வேலையே தெரியாத, வேற என்ன பண்றது? அங்க பாரு. நம்ம நட்ப புரிஞ்சுக்காம பேசுற பத்தியா, அருமையான சவப்பட்டி. பாதி ரெடி தரம் உனக்கு. நிஜமாவா? சொந்த சவப்பட்டியை வித்து காசு வாங்குற இந்த உலகத்துல யாரையாவது நம்ம பாத்துருப்போமா?
அடியே மரியா, அப்ப நீ என்ன பார்க்கவே இல்ல. என்ன இந்த வருஷம் திருவிழாவை கலக்கணும்ல, இந்த வாட்டி ஒரு புது ஸ்டெப் புடிச்சு வந்திருக்கேன் பாக்குறியா. I am a disco dancer, ta-ta-da-dan. I am a disco dancer, ta-ta-ta-da-dan. Zindagi mera pyaar, da-ra-ra, da-ra-ra. Juno, enacho, na-na-na-na-na-na-na. Evide? Idha da babu paatha unak irukuda. Adiye, avan or kusume, avan janmathukku indha maari or naal lista poda sonna paakalam. Inna pesra nee, idha or dance ah? Abdi rendu poten ve, mona kaadu koingi nu kekum. Ey Jose, unakku brandy venumada? என்ன சாராய மாதிரி ஏறவே மாட்டேங்குது. எத்தனை கிளாஸ் குடிச்சாலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒருவேளை உஷ்ணத்துல ஆவியா போயிடுதோ. நீ எவ்வளவு நாள் குடிச்சுக்கடா, ஆனா ரோட்ல மட்டையாவி படுத்துறாத. மரியா, சரக்கு போட்டு தெருவுல மட்டையாற பழக்கம் ஜோசுக்கும் இல்ல, அவங்க அப்பா அந்தோனிக்கும் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பாக்கலாம். அது சரிடா ஜோஸ், அந்த குறிஞ்சியோட பெட்டி இல்ல, அது என்னடா பண்ண? எனக்கு தேவைப்படும். மரியா, மரியே மரியா, உன்னோட சிரிப்புன்னா என் நண்பனுக்கு அப்படி ஒரு உயிர். இல்ல இல்ல, உங்க அப்பா பிரச்சனை பண்ணாலும் அவன் தான் நிரபராதி. இல்ல, அவன் தான் அபராதி. நீ ஏதோ ஒண்ணு சரி, நீ எதுக்கு அவனை இவ்வளவு வெறுக்கிற? வள்ளியூர்காரன் ரொம்ப ரோசக்காரன் தெரியல. நீ வீட்டை விட்டு போனா அப்பா செத்துருவேன். சொன்ன சொன்னதுதான், உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். மரியா, இந்த வள்ளியூர்காரன் குடும்ப மானத்தை வாங்கினேன்னா குதிக்கிறேன்னு சொல்றவன் குதிச்சிருவேன், கண்டிப்பா குதிச்சிருவேன். வள்ளியூர்காரன் சொல்றேன். இந்தாலையும் சும்மா ஊரு பேர் சொல்லிட்டே இருக்கான். குதிக்கிறதுன குதிக்க வேண்டியதானே. மரியா, அப்பா உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், என்னை விட்டுட்டு இவனுங்களோட போறேன்னு சொல்றியம்மா. வேண்டாம் மரியா, குதிக்கிறேன்னு சொன்னா அப்பா குதிச்சிருவேன். நீ இறங்கி வா சொல்றல, சும்மா பூச்சாண்டி. மரியா, இனி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சனா குதிச்சிருவேன். சொல்றத செஞ்சிருவே கேட்டுக்க. நரடே, உண்மையில குதிச்சிருவன் போல இருக்கு. மரியா இல்லையா? மரியா, வீட்டுக்குள்ள போயிடுமா? உன் சொந்த அப்பா சொல்றேன். நான் சொல்றேன் பாரு, வீட்டுக்குள்ள போமா. இதுங்க வேற ஒரு இம்சை, இந்த எறும்புக விடாம கடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் செத்துருவேன்னு சொன்னா செத்துருவேன், வள்ளியூர்கார சொன்னதை செஞ்சு காட்டிடுவான். உங்க அப்பா ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கல, எறும்பு கடி தாங்க முடியாம குதிச்சாரு. நான் தானே பாத்துட்டு இருந்தேன். ஏய் மரியா, சத்தியமா சொல்றேன். நீ பாரு மாதிரி யாராவது அழுதா எனக்கு கண்ணு கலங்கணும். போறோம் போ. ஏ கிளம்புறண்டி. கூட்டிட்டு போனது கூட கோச்சிருக்க கூடாது. வேற உன்னாலதான்
இந்த பொண்ணு என்ன அழுதுட்டு இருக்கா? கல்யாணம் பண்ணி கொடுக்காம தடி கொடுத்து செத்துட்டு. தேரு வருது பாரு, தேரா ரோட்டு அப்படியே அடி அடியா அளந்துட்டு வரா பாரு. கீழே கீழே விழுந்துராதடா டேய். ஏமா இதோ சார் வந்துட்டாரு பாரு. ஐயோ கமலஹாசன் நினைக்கிற வாடா அப்பா. சல்லகுட்டி ஓடி ஓடு அப்பாடா. அப்பா உங்ககிட்ட கதை புக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களா? ஓ கதை புக்கு கேட்டல்ல என்கிட்ட கதை புக்கு வாங்கியாச்சு. டேய் என்னடா புது சைக்கிளா? கூடு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். தொடாதடா, கடன் வாங்கி வாங்கிருக்க. மனிதன் மாறி விட்டான் அன்னைக்கு சொன்ன மீதி கதைய சொல்லு. என்ன கதம்மா? அது ஷோ மறந்து போச்சு. அங்க கமலஹாசனுக்கு பைத்தியம் பிடிச்சு தலையில குடத்தை வச்சுக்கிட்டு ஆடினாரு. அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி போறதுக்காக ரயில் வண்டியில ஏறின வரைக்கும் சொன்ன. அது வரைக்கும் சொல்லிட்டு தங்கம். அப்போ கமலஹாசன் வந்து ஸ்டேஷன் நோக்கி வருவாரு. வர்ற வருஷத்துல சேத்துல விழுந்து விழுந்து நேரம் ஒரே சகதியா இருக்கும். அங்க வந்து விஜய் விஜய் அப்படின்னு கூடுவாரு. ஸ்ரீதேவி திரும்பி பாக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு புரியாது. பழைய ஞாபகம் எல்லாம் வந்தோடனே அந்த பொண்ணுக்கு புதுசெல்லாம் மறந்துடும். அப்புறம் அப்புறம் முன்னாடியே ஒரு பண்ண மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அப்படின்னு குரங்கு மாதிரி பண்ணி காட்டேன். கதையை கரெக்டா சொல்லிட்டா, ஆனா அதே மாதிரி அப்படியே இருந்த. நீங்க தொடங்க, நீ சொல்லுடா. அவன் கடக்கான் உயிரை கொடுத்து அவ்வளவு விஷயம் ஞாபகப்படுத்தி கூட கமலஹாசன் யாருன்னு ஸ்ரீதேவிக்கு ஞாபகம் வராது. அப்போ போக வேண்டி ஸ்டார்ட் ஆயிடும். கமலஹாசன் ட்ரெயின் பண்ணாடியே ஓடுறத பார்த்து அந்த பொண்ணு யாரோ பைத்தியம் போடுறது நினைச்சு ஏதோ பொருள் தூக்கி போடும். அதுல சோரோ இட்லியோ என்னமோ இருக்கும். அதுல பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப கூட விடாம இவரு தலைமையில ஏதோ குண்டெல்லாம் வச்சு வித்த காட்டுவாரு. ஞாபகம் வருதான் பாக்கிறது. எங்க அதுக்கு மேல எங்க இருந்து வரும்? போக வண்டியும் போயிடும். கமலஹாசன் ஸ்டேஷன்ல இருந்து விஜய் விஜய்னு அழுதுனே உட்காந்துருப்பாரு. அவ்வளவுதான், அதோட படம் முடிஞ்சது. நீ இருக்கியா? முன்னாடி ஆச்சு, மூஞ்சலா சரியில்லை, நாட்டுக்கிட்ட போலாமா? அவளை பாருங்களேன், ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. நீ யார் கூட குடிச்ச? நான் சந்தையில சந்தையில அந்த மரியம் கார்ல ஏறி போனதை நான் பார்த்தேன். ஏறி பேசிட்டு எங்க போறவ? ஏண்டா பாபு, அந்த பொண்ணுக்கு ஏண்டா கமல் ஞாபகம் வரவே இல்ல? இவ்வளவு நேரம் கதை கேட்டே அதையும் கேட்க வேண்டியதானே? லிசி, ஏ லிசி, ஒரு பொண்ணு தனியா தப்பா பேசுறானுங்க. அதெல்லாம் சும்மா மரியாலாம் தங்கமான பொண்ணு. அப்புறம் நான் என்ன தகரமா? நீ அதுக்கும் மேல அது தெரியாது நீ தங்கம். ஆனா அதே மாதிரி நாக்கு நீண்ட சில குரங்குகளை எனக்கு தெரியும். சமைக்குது நீயே சில நேரத்துல பார்த்து பயந்துருக்கல்ல. இந்த விஷயம் அவளுக்கும் தெரியும்.
சனை இன்றி நான் தீயில் விழுந்தேன். இருந்துமே எந்த இதய ஜீவன் குடிக்கிறதே, இதய தாளம் உருகும் நேரம் யாருக்கும் கேட்காதென்றும் விண்ணிலவின் கலக்கிட்டடி. நர்ஸ் மெலடி, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? உன் அப்பா கட்டின சோதை தாண்டி. என்ன உன் திட்டம்? உன்னை பார்க்கலாம் தான். அப்ப கதவு அடைக்கிறப்போ நீ என்ன பார்க்கலையா? ஏய் தள்ளுறா, ஏய் தள்ளி நின்றாங்கறல, தள்ளுறாங்க. மரியா, மரியா இங்க பாரு. என்ன மீன்? கதவை தர, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் தர, நான் உள்ள வரேன். உனக்கு என்ன வேணும்? நான் செத்துருவா? மரியா, ஒரு முத்தம் கொடுறேன். அப்பா என்ன கஷ்டப்படுத்திட்டல, மறக்க மாட்டேன்னா. இவன் கொலைகார ஜட்ஜ் தானே? ஸ்டீஃபா, என்ன? நீ போய் அந்த காசு எடுத்துட்டு வா. இவனை வச்சுதான் அந்த வேலையை முடிக்க போற. ஆள் சாதாரண ஆள் கிடையாது. நீ காசு எடுத்துட்டு வான்றல்ல. நமஸ்காரண்ணா. என்னண்ணா தொழில எப்படி போயிட்டு இருக்கு? ஏய், திருவிழான்னு வந்துட்டாலே அண்ணன் புலி மாதிரி.
சார்ஜ் நீ உடனே இந்த வேலையை முடி. இல்ல லேட் ஆகும். பக்கத்தூர்ல சின்ன கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ்? பாளையங்கோட்டையில பழைய கத்தி குத்தி கேஸா? ஏய் அதெல்லாம் முடிஞ்சு போன மேட்ரு. இது ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட கேஸ். ஜார்ஜி இப்போதைக்கு இதை புடி. எதை பத்தியும் யோசிக்க வேணாம். செத்தாலும் பரவாயில்ல. சவப்பெட்டியில கூட அவன் பீஸ் பீஸா இருக்கணும். கேஸ பத்தி கவலைப்படாத. எஸ்ஐ நம்பால் தான். ஆளு யாருன்னு சொல்லவே இல்லையா? வால் பாரு ஜோஸ். அப்புறம் நம்மளோட பாஞ்சாலம் குறிஞ்சி. ஒரு நிமிஷம் ஒரு பசங்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏய் அவனுக்கு எது கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறண்ணா. ஜார்ஜ பத்தி உனக்கு சரியா தெரியல. இப்ப வருவான் பாரு. ரபின் ஒரு நிமிஷம் பணம் அதிகமா கேட்பான். ஓ என்னாச்சு? அது ஜோச மட்டும் முடிச்சிடலாம். ஆனா அந்த குறிஞ்ச நம்ம போறது கஷ்டம் ரபின்னு. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு பெட்டி வாங்கறதுக்கு நானும் ஏற்பாடு பண்றேன். ஒரு பொட்டி கூட வியாபாரம் ஆகலடா. எங்கடா போன நீ? நாளைக்கு கொண்டு வர மீஸ் அண்ணா. கேக்குறப்பல இதான் சொல்றேன். எப்படா வரும்? சவப்பட்டினே கை காலம் கொஞ்சம் நடுங்குது. நான் வேற இடத்துல கொடுத்து ரெடி பண்ணி கொண்டு வரேன். எங்க வேணாலும் வச்சு எழுதி கூடா. எனக்கு சீக்கிரமா போட குறாடே. ஒரு பிரச்சனைனா அவளுக்கு நெஞ்சு உருகணும். அவளோட மொத்தம் போதும். இந்த பாவி சொர்க்கத்துக்கே போன மதம். புது பாட்டா வரும். ஒரு பாட்டு பாடுறா. நேற்றொரு நான் ஒரு கனவு கண்டேன். தூரதேசம் ஒன்று போயிருந்தேன். தூரதேசம் ஒன்று போயிருந்தேன். கனவு கண்டேன். நேற்றொரு நான் ஒரு கனவு கண்டேன். தூரதேசம் ஒன்று போயிருந்தேன். நான் கனவு கண்டேன்.
கொன்று நாடங்கே நின்னப்போ ஆடி ஆடி படகொன்று படகில் இருந்து பாட்டு மெல்ல நானும் கேட்டு படகில் இருந்து பாட்டு மெல்ல நானும் கேட்டு ஓடின பக்கத்தில் பெண் ஒன்று கண்டேன் கட்டி தழுவி முத்தமும் தந்தேன் நானும் படகில் ஏறி கொண்டேன் வெட்கத்தில் அவளும் சிரிக்க கண்டேன் இப்படி என் ஆசை நடந்தது போல் கனவு கண்டேன் என்ன வள்ளியூரா வீட்டுக்கு வந்து அவன் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பீடிச்சாய் மகனுக்கு என்னடா அருகத இருக்கு ஏய் நீ என்ன தேவலாம் பேசிட்டு இருக்க மரியா நான் லூசா நீ ஆமா நான் லூஸ் தான் அதர்க்கிட்ட ஏ மேல உனக்கே நக்கறேன் நான் வாழ்ற சாவற எப்படியோ போறேன் உனக்கே நக்கறேன் ஏ மேல ஏய் டேய் இரு என்னடா பண்ற நீ டேய் டேய் வா வா டேய் ஏய் ஏய் சொர்ச்சிகாத நான் திருவிழா நீங்க நிறைய பேர் அடிக்க வேண்டியிருக்கு மச்சான் என்ன கொஞ்சம் கூட வெளியில வா அப்பா சூசனக்காவ கொஞ்சம் கூப்பிடுறீங்களா அந்த கேசட்ட பத்தி கேக்கணும் இந்த போனை எங்க வச்ச ஹலோ சூசன் நான்தாம்மா என்னப்பா ஏமா அலிசு அந்த படத்தோட பேர் என்ன ஜாக்கி சான் ஆ ஜாக்கி சான் அதான் அந்த ஜாக்கி சான் பட கேசட் உங்ககிட்ட இருக்காமா பாக்குறேன்ப்பா பிரின்ஸ் வரும்போது ஒரு பாக்ஸ் நிறைய கொண்டு வந்தான் அதுல இருக்கும் அவன் வந்தானா எப்போ இன்னைக்குதான் வர வேணாம்னு சொல்லியிருந்தனே ஏதோ கூட படிச்ச பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் நீங்கெல்லாம் யாரா
உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. இவங்களுக்கு நம்ம பேசுற பாஷை புரியலன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரண்டா போலீஸ். ஹலோ, பிரின்ஸ் தம்பியா? துபாயில இருந்து எப்போ வந்தீங்க? இங்க திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் போது நான் அங்க இருந்தா கொஞ்சம் போது நல்லா இருக்குமா சார்? அது எப்படி நல்லா இருக்கும்? இவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். பாட்டில் எவ்வளோ வேணாலும் கேளுங்க, நம்ம ஊர் திருவிழா முடிகிற வரைக்கும் இவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க. ஓகே சார். சரி, குட் நைட். குட் நைட். இவங்க கூட இருக்கிற மூஞ்சிகளை பார்த்தியா? வர்ற திருவிழாவில் இந்த ஊர் ரத்தக்களமாக இருக்கு. ஒரு புரட்சி ஆரம்பிக்க போகுது. மேரே சப்புன்னோ கி ரானி கப் ஆயேகி தோ என்ன ராஜா, நீ அடி வாங்க தானே இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? எங்கடா புடிச்சிட்டு வந்த ஜந்துங்கள? சலியா தூ சலியா சலியா. பாத்தியா, இவன் மறுபடியும் பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கான். கூட இருக்கும்ல பாத்தியா, புரட்சிக்கார மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு தனியா வர தைரியம் இல்லாம தான் கூட அடியாளங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். தொடனடிக்கு பையன். அவன் வந்துட்டான். அந்த பிரின்ஸ் ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். ஃபாதர், நீங்க அவங்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, எனக்கு பயமா இருக்குல்ல. டே கிர்கா, அடிக்கணும் கொல்லணும்னு தெரியறவனுக்கு தெய்வமும் இல்ல, வேத புஸ்தகமும் இல்ல, அப்புறம் எதுக்குடா பாதிரியார்? அப்புறம் திருவிழா நல்லா நடக்கலன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு சொல்லுவீங்க? சந்தோஷமா சாப்பிடுங்கடா. டேய் குடுறா, டேய் அவன் நல்லா ஊத்துறா, இன்னும் கொஞ்சம் ஊத்து. டேய் பிரின்ஸ், எனக்கு அவங்கள பார்த்தா சுத்தமா பிடிக்கல. நோ, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க தாத்தா. நம்மளோட திருவிழாவை பாக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா வந்திருக்காங்க. பிரின்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழக்க வச்சுக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ மூஞ்சி சுழிக்காத, அட்வைஸ் பண்றது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யுத்தம் நடக்கிற இடத்துல யுத்தம்,
சமாதானமா போனா சமாதானம், அதுதான் புத்திசாலித்தனம். பிரின்ஸு, நான் கூப்பிட்டா குறிஞ்சி வருவான், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம், பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஐபியோட பேரனு தெரிஞ்ச எல்லாருக்கும் முன்னாடி நாய் அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சான், அப்ப உங்க பவர் எங்க போச்சு, இப்ப வந்து சமாதானப்படுத்துறீங்க. அவன் அடிச்சப்போ நேருக்கு நேர் நின்னு திருப்பி அடிச்சிருக்கணும், அதான் ஆம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு காசை கொடுத்து ஆளை வச்சு அடிக்கிறானா, குறிஞ்சிய பத்தி உனக்கு அப்ப என்ன விட, அவன் உங்களுக்கு முக்கியம், நெருப்புட அவன், அவனுக்கு என அவன் மட்டும்தான். அப்ப நீங்க அவனை பார்த்து பயந்துட்டீங்க, இந்த சமாதானம் சொல்றீங்களே, இதுலயே அவன் மேல இருக்க பயம் தெரியுது. எங்க அம்மாக்கு இருக்க தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. வயசாயிச்சு இல்லடா, காலம் மாறும் பொழுது ஆளும் மாறணும். தாத்தா இது உங்களுக்கு வேணுமா? இந்த பெருசா அந்த காலத்து புலி வாழ்பாற கத்திய வச்சுக்கிட்டு பல சம்பவம் நடந்திருக்கு, எவனாலையும் அவர்கிட்ட வாழாட்ட முடியாது, அந்த அளவுக்கு தைரியம். வயசானதுனால கிழ கொஞ்சம் பயந்து போயிருக்கு. ஏ எனக்கு ஊத்ரா வா பிரின்ஸ். அப்பா அப்பா எழுந்துரு, நம்ம குமாரோட சரக்குப்பா கலக்கலா இருக்கும். குறைஞ்சு நாம கொஞ்சம் வேளாங்கண்ணி வரைக்கும் போகணும்டா. இப்போ வா, இந்த திருவிழா கிடையிலையா, அவ்வளோ அவசரம் என்னப்பா? போகணும்டா, மாதாபா போய் பார்க்கணும். இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் போவோம். ரெண்டு அதை பிடி, நான் சாப்பிட ஏதாவது சைட் டிஷ் எடுத்துட்டு வரேன். இறங்கடி. என்னடா அந்த பக்கம்? ஏ ஒண்ணு இல்ல மரியக்கா, சும்மாலாம் ஒண்ணு வர மாட்டியே. அது எங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒத்துக்கலையா? அவ ஒத்துப்பா, ஒத்துப்பா. அக்கா எனக்கு கொஞ்சம் காசு வேணும் வட்டிக்கு. ஏன் நீ வீட்ல இருந்து வரும்போது ஒண்ணு கொண்டு வரலையா? அது நான் தான் சொன்னேன் வேணான்னு, அக்கா இருக்கிறப்ப எனக்கு என்ன கஷ்டம். எவ்வளோடா வேணும் உனக்கு? அது ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும், தந்துருவாங்க. கொஞ்சம் சில்லறையா கொடுத்தா நல்லா இருக்கும். பாக்கறேன்டா. என்னங்க நல்ல மாமரம், நல்ல நிழலா இருக்குல்ல? ஆமா ஆமா, நல்ல நிழல். மாங்காயும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அங்க தொங்குது பாரு ஒரு பெரிய கலை, அந்த கலையில தான் நம்ம மரியா அப்பா வழுக்கி தூக்குல தொங்கிட்டாரு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. உனக்கு என்னடியாச்சு, நீ ஏன் பயப்படுற? வந்துட்டாங்க. எண்ணி பாரு. அதெல்லாம் வேணாக்கா, நீ இதுக்கு வட்டியெல்லாம் கொடுக்க வேணாம் சரியா? நல்ல பொண்ணா இருக்கா, நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கணும் சரியா? அவளை ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வரேங்க. வரங்க. மனதில் தோன்றிடுதே இவளே என்னவளே, கனவில் வந்தவளே என்னை கவிழ்த்தே போனவளே, கனவில் வந்தவளே என்னை கவிழ்த்தே போனவளே, கனவில் வந்தவளே என்னை கவிழ்த்தே போனவளே. மெது மெதுவாக என் இதயம் மெல்ல பறித்தவளே, வரதே வந்து என்னை கவர்ந்து என்னுள் நுழைந்தவளே, பார்வை வீசி என்னை கொஞ்சித்தான் எட்டி எட்டி நின்றவளே,
நான் காத்திருந்த திருநாள் இன்று ஒட்டி ஒட்டி என் நெஞ்சு முட்டி கதை தொடருது இனிதொரு கல்யாணம் அவளுக்கு இனி என்றும் திருநாளே அனுக்கிரகம் கூடும் நன்னாளே அடியே என் கிளியே நீ சிரிச்சா அந்த சிரிப்பில் ஃபுல் ஹாப்பி சிரிப்பாலே என்னை கொள்வாய் அம்பை போல என் நெஞ்சில் எண்டன் மீதே பாய்ந்தவளே அம்பை விட்டதும் இல்லாமல் வம்பு பண்ணி போறவளே யாரும் இல்லா நேரத்தில் சிங்காரம் சேர்க்கும் பெண்ணிவளே வீடு நிறைய பிள்ளைகள் போல் கொஞ்சி ஆடி ஆடி போறவளே பாதியாக எந்த உயிரை கூறு போட்டவள் மீதி உயிரை மெல்ல மெல்ல சாய்த்து சென்றவள் அவளுக்கு இனி என்றும் திருநாளே அனுக்கிரகம் கூடும் நன்னாளே அவளுக்கு இனி என்றும் திருநாளே நம்ம அண்ணா மாதிரி இதுவரைக்கும் எவனும் ஆடி இருக்க மாட்டான்டா நீ என்னை விட வயசுல சின்னவனா இருந்தாலும் நீ என்னைக்குமே எனக்கு தோஸ்து தான்டா அது என்னைக்குமே மாறாதண்ணா குறிஞ்சி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனையில இருந்தும் நீ தாண்டா என்னை காப்பாற்றி இருக்கிற அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இதுலேயும் நீ தான் காப்பாற்றணும் என்ன பிரச்சனைண்ணா விஷயத்த சொல்லுங்க குறிஞ்சி இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது ஏன்னா கொடைக்கானல்ல எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு எனக்கு தெரியும் எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன் பணமா என்ன பேசுறீங்க விஷயத்த சொல்லுங்க அப்படி இல்லடா என் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் பொறுமைங்கிறதே கிடையாது அதனாலதான் இந்த திருவிழா நேரத்துல குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதான சந்தோஷமே என் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கடா அதுக்கப்புறம் முடிவு பண்ணு என்னதான் ஜோசே வாடா ஜோசே ரொம்ப தான் பண்றான் குறிஞ்சி பிரெஞ்சு முக்கியமா இல்ல ஐபி முக்கியமா குறிஞ்சி அவன் போக்கே சரியில்ல நீ வாடா ஜோசே சொல்றல வா என்ன இருந்தாலும் உன அடிச்சிட கூடாது வா ஜோசே வா நான் இருக்க உனக்கு டே குறிஞ்சி நமக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது மனசுல வச்சுக்கிட்டா
மரியாச்சலா, நான் தான் பிரின்ஸ். இல்ல, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? எனக்கு மரியாச்சலனா இஷ்டம். லவ் யூ. லவ் யூ என்ன? இல்ல, ராத்திரி நேரத்துல தனியா புரிய பயம் இல்லையா சொல்லாம்? என்ன இருந்தாலும் நீ ஒரு பெண் தானே. போட ஆரக்கில். ஸ்டைல பாத்தியா, சும்மா நெருப்பு மாதிரி. இவ தாண்டா பெண். இந்த மரியாக்கு ராத்திரி இல்ல பகலும் இல்லடா. ஒரம் போக்கு பயல. பிரின்ஸ், இவள தூக்குனா என்ன? பாத்தியா, ரொம்ப துள்றால. வேண்டாம், நீங்க வந்தது வேற ஒரு வேலைக்காக. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலையை பாத்துக்கலாம். வந்திருக்கிறது வள்ளியூரம் பொண்ணுடா, அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துடலாம். என் சாவ பாக்குறதுக்கு தான் இந்த வேண்டுதலா? திருவிழா போதும் நினைப்பேன், அடுத்த திருவிழாலையாவது உன் கூட சேர்ந்துடலாம். நாம ரெண்டு பேரும் கைய கோத்துக்கிட்டு இந்த சர்ச்ச சுத்தி வரலாம் நினைப்பேன். அதெல்லாம் சும்மா, இவையன் பழைய மரியம் இல்லடா, மாறி போயிட்டா. நான் இவளுக்கு யாரோ. நான் மாறல, நீ மாறிப்பாரு. உன்னை கொன்று வேண்டாம். சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான்.
பாத்தீங்களா கையில பட்டாசு வச்சுட்டு எவ்வளவு ஸ்டைலா வரா பாருங்க. ஒரு நிமிஷம் என்ன விஷயம் சொல்லு. நல்ல டிஸ்கோ டான்ஸ் ஒண்ணு போன. அதுவா? அவ்வளவுதானே இரு பாரு. ஓகே திருவிழாவில நீ வீட்டுல இருந்துதான் குடிக்கணும். எவ்வளவு சரக்கு வேணாலும் உங்க அப்ப நான் வாங்கி தரேன்டா உனக்கு. குடும்பம் அப்பாவு சொல்லி புரிய வைடா. நம்ம ஊரு நம்ம திருவிழா, வீட்டுக்குள்ள கொண்டாடுவாங்க. ஏண்டா குடிகார பையில ஒவ்வொரு திருவிழாவுக்கும் இப்படி குடிச்சு குடிச்சு கூத்தடிக்கிற நீ, என்னைக்காவது உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கடா? என்ன ஜென்மண்டா நீ, இதுல எப்ப பார்த்தாலும் டிஸ்கோ வேற. ஜோசே வாடா வீட்டுக்கு போலாம். ஐய் பா, என்னது நீங்க வாங்கினீங்களா லிசிக்கும் குழந்தைக்கும்? ஓ எதுக்கு அவங்கிட்ட கொடுத்தீங்க? வேற இது எவ்வளவுமா? 65 ரூபாய். இது 110. இதே கொடுத்துருமா. கொடுத்துரு. அப்போ இந்த டிரெஸ்ஸும் இந்த புடவையும் அவ்வளவுதான். இது ரெண்டும் எவ்வளவுமா ஆச்சு மொத்தம்? 155 ரூபாய். 155 இல்லையா? ஏய் நில்லடா, இல்ல இல்ல, ஏய் எங்கடா போற? படத்துக்கு போறேன். என்ன படத்துக்கு போற? கமலஹாசன். ஐயோ கடவுளே, கமலஹாசன் படமா? டேய் நான் பாப்பலாம் வா. என்கிட்ட ஒரு டிக்கெட் தான் காசு இருக்கு. உனக்கு எத்தனை டிக்கெட் வேணும் சொல்ல, நான் எடுக்கிறேன் வா. அப்ப சரி, என்னடா இருக்கு இந்த பேக்ல? லிசிக்கு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா திருவிழா வருதுல்ல. ஐ புதுசா இருக்கு. இல்லடா, பாபு சொல்லும் போதே எனக்கே தோணுச்சு அவன் என்னோட விவரமா யோசிக்கிறான்டா. கொடுத்தா குழந்தைக்கு லிசிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. அதான் வண்டி ஓடு, படத்தை போட்டு போறான். நிந்திரலாமா? நின்னுட்டு நம்ம வசதிக்கு டிக்கெட் வாங்குறோம். கொஞ்ச நேரம் நீ உள்ள போ. அந்த பைய எப்படி கூடுறா? நிறைய விளம்பரம் போடுவானுங்கப்பா. சே பத்தியா, அடுத்தது இதெல்லாம் கழுத இங்க வரும்போது சொல்லுங்கடா. ஏய் வீடு இருக்கு? ஐயோ அவசரத்துல அதை மறந்துட்டேனே. யாரா வீடு இல்லாம படம் பார்த்தா எப்படி புரியும்? சீக்கிரம் வந்துரு ஜோசே. ஏறு முடியறதுக்குள்ள வந்துருவேன். நான் தாமசனா, வீடு கெடுக்கணும். ஜோசே ஒரு நிமிஷம் இருக்கண்ணா, இப்ப கொடுத்துறேன் உனக்கு.
தப்படி 10 ரூபா கொடு. ஈடி தானே? ஜோசப் ஓடி போடா. நமக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுக்குன்னு ஆளை வெட்டுறதுக்கு வெளியூர்ல இருந்து ஆள் இருக்கிறது ரொம்ப கேவலமான வேலைடா தம்பி, சொன்னா கேளு. இனி வரப்போற எந்த திருவிழாலையும் ஜோஸோட டான்ஸே இருக்காது. வேணா பேண்ட் அடிக்கிற சத்தம் வேணா கேட்கும், அதுவும் சாவுக்கு அடிக்கிறதா இருக்கும். உன் கதையை இங்கேயே முடிக்கிறண்டா. கல்யாணம் பண்ணணும்டா, அவ கைய புடிச்சு நம்ம ஊர் சர்ச்சில் நீ கம்பீரமா வரணும்டா. அவளை கல்யாணம் பண்ணிக்கோ புரிஞ்சு. ஜோசே
மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆமென். இனி நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம்.
இல்லப்பா, குறிஞ்சிக்கு நீ யாரும் இல்லப்பா. அவன் தனியாளாயிட்டான். அப்பா அவனை மன்னிச்சிருப்பா. இதுக்கப்புறம் அவன் அவன் கூட வாழணும். நான் போறேன்ப்பா. என்னையும் மன்னிச்சிருப்பா. குறிஞ்சி, எனக்கு இந்த பெட்டி வேணும்டா. வேளாங்கண்ணி மாதாவே, நாங்க உங்களை தேடித்தான் வரோம். எங்களை காப்பாத்துங்க. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போவான்னு யாருக்கு தெரியும் லிசி? ஜோஸ் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல லிசி, அவன் என் கூட பொறுக்காத சகோதரர். அவன் சாகணும். வாங்கிக்கடா. இந்தாங்க. ஆ, கொடு.
திரும்பி போற வரைக்கும் வேற வீட்டுலதான் எங்கயாவது மாத்தி வைக்கணும். யாரு கண்ணிலையும் படாம எங்கன்னா மறைவா வை. சரி நீ போ. சரி. இவனுங்களை என்கிட்ட விட்டு போயிடற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். துபாயில இருக்க என் ஃப்ரெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். இவனுங்கள யாரும் சரி ஒரு இடத்துல தங்கவே மாட்டானுங்க. ஓ ரவின், என்னப்பா குறிஞ்சி ஏதாவது பண்ணத்தான் இந்த பிளானா? யோசனை பண்ணிட்டேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாரு. ராபின், உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல, என்னை எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் தைரியமா சொல்லுவான் அந்த குறிஞ்சி. என்னை கொன்னுட்டு அவர் மேல கை வைடான்னுவான். எனக்காக எதையும் செய்வாண்டா? நீங்க எப்ப பாரு அதே சொல்லிட்டு இருக்கீங்க. தரையில நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு வேணும், அதுக்காக எப்ப பாரு அந்த செருப்பை தூக்கி தலையில வச்சுக்க முடியுமா? இங்க பார்த்ததா அந்த குறிஞ்சி நாங்க அழிக்கதான் போறோம். நாளைக்கு அவனை சமாதானம் பேசுறதுக்கு அந்த எஸ்ஐ ஏற்பாடு பண்ணிருக்கான். காசு வாங்கிட்டு கேஸ் போடாம சமாதானம் பேசுறீங்களா? ஜோசப் பண்ணிட்டு உன்னை கேப் பண்ணிட்டு உங்களை விட மாட்டேன்டா. பாருங்க, சொல்றத கேளுங்க, உங்க சொல்றத கவனிக்காதீங்க, இவங்க பேசுறத கேளுங்க, அங்க கவனிக்காதீங்க, அவர் உள்ள கூட்டிட்டு வா. சார் குடிச்சிட்டு படுத்துட்டு வரவே மாட்டேங்கிறாரு சார். அங்க உட்காருங்க, வாங்க தள்ளு. முதல்ல இறந்து போன ஜோஸோட குடும்பத்துக்காக பண உதவி செய்ய ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த பணத்தை மரியாதைக்குரிய ஃபாதர் அவர்கள் கொடுப்பார்கள். அத நீயே கூட போதும். அந்தோனி, காசு வேண்டாம். அந்தோனி இங்க வா. காசு வேண்டாம், காசு காசு வேணாம். விடுங்க, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. அன்பானவர்களே, இங்க நாம கூடி இருக்கிறது சமாதானமா போறதுக்கு மட்டும். என்ன சமாதானமா போறது? மரியா இங்க வந்து உட்கார். மோ வீட்ல செத்தா இப்படிதான் சமாதானமா போவியா? நீ கொஞ்சம் ஓவரா. என்ன மரியா யாருன்னு பாக்கடுமா? பாக்கடுமா? பணம் அங்க மட்டும் தான் இருக்கா என்ன? குறிஞ்சி ஓடி போயிட்டா. எங்க போயிட்டா? குறிஞ்சி அப்பாவை கூட்டிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டான். அவன் என்கிட்ட சொன்னான், ஒரு மாசம் கழிஞ்சுதான் திருப்பி வருவானா. குறிஞ்சினால இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஐபி என்ன கிட்ட சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லி கொடிக்கயிறினை ஏற்று
இனி தினம் ஒரு புது நாளே பொன்னாளை போற்று. வெள்ளி தங்கம் முத்துக்கூடை சாற்றும் ஊரும் உறவும் சுற்றமும் சேரும். பாத்து போடணும் என்ன பேண்ட் வாத்திய மாதிரி விருந்தும் தடபடலாம் நடக்கணும். ரோசி அக்கா போன் பண்ணிருந்தாங்க. என்னவா? இவகிட்ட சொல்லி இவ புருஷனை தண்ணி அடிக்க வேண்டான்னு சொல்ல சொன்னாங்க. அதே இப்படி எல்லாருக்கும் தண்ணி ஊத்தி குடுக்கறது இவர் தானே? எல்லாம் சரியா இருக்குல்ல? இந்த கொடையை லைட்டையும் சரியா பிடிக்கணும். சென்ட் தாமஸ் அம்பு சமுதாயம் மூலமா இப்போது அம்பு எய்தல் சம்பிரதாயம் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் மனசுல பக்தியோட கலந்துக்கங்க. அப்ப ஆரம்பிக்கலாம்ல? கொஞ்ச நாள் கூட ஆகல, நீங்க வீட்டுக்கு போங்க. அந்தோனியா, இது என்னோட வேலைடா. நான் வாசிக்கிறத கேட்டு என் மகன் இங்க எத்தனை தடவை டான்ஸ் ஆடி இருப்பான். நான் வாசிச்சா தாண்டா அவனோட ஆத்மா சாந்தி அடையும். ரெடி, 1 2 1 2 3. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அது இதுவரைக்குமே நடக்கல. அது என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. புரியல செல்லம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க பாத்தியா? நீ செய்யக்கூடாத தப்பல்லடா செஞ்ச. அங்க திரும்பி மேல கொஞ்சம் பாடுறா. கூட்டிட்டு வரதுக்கு முன்னால நீ உன் தாத்தா கிட்ட கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல.
உனக்கு லீவு எவ்வளவு நாள்ரா? அடுத்த வாரம் போனோம். உனக்கு அங்க என்னடா பிசினஸ்? டாடியோட லெதர் பிசினஸ். அப்ப நீ இல்லைன்னா கூட அங்க வேலை நடக்கும். இல்ல பயமா இருக்கா? குறிஞ்சுண்ணா என்னை கொண்டுடாத. என் உயிரிய பறிச்சிட்டியடா. உன்னை கொல்லாம விடாதா? ஜோசனோட பாட்ட மரியம், இந்த ராத்திரியில ஒரு வாய்தா எடுக்கணும். யாருக்கு? குறிஞ்சிக்கு. யாரு? பாஞ்சால குறிஞ்சிக்கா? வா, நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசலாம். எனக்கு என்னோட பீஸ் எவ்வளவுன்னு தெரியும்ல. நீங்க கேட்டதை விட ரெண்டு மடங்கு தரேன். பட் குறிஞ்சி, ஒரு மணி நேரம் கூட ஜெயில இருக்க கூடாது. அவன் மேல ஒரு அடி கூட விழக்கூடாது. வாங்குவீங்க. பாபு, ஐபியோட பசங்க குறிஞ்சிய பத்தி கேட்டாங்க. அந்த ரவுடி பசங்களையும் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு போட்டு நமக்கு என்ன? குறிஞ்சி அவங்க அப்பாவும் ட்ரெயின்ல போனதுக்கான டிக்கெட்
அவங்க தங்கியிருந்த லாட்ஜோட பில்லு. இது போதும் நினைக்கிறேன். எத்தனை பேரை போட்டான்? ஒன்னா ரெண்டா? ஆறு. ஒன்னு முடிஞ்சிருக்கு, பாக்கி அஞ்சு இப்ப முடிஞ்சிருக்கு. போய் அவனை இழுத்துட்டு போகடா. மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்க. போடா போடா.
ஐபி சார், நீங்க நினைச்சீங்கன்னா போதும், இதை எல்லாம் சுமூகமா முடிச்சிடலாம். இனி அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நடக்கூடாதெல்லாம் நடந்துருச்சா குறிஞ்சி? அதெல்லாம் மறந்துட்டு நாம ஒரு ஆட்டம் போட்ட அடிச்சு கொல்லுங்களா இவனை, வராதிங்க. ஐபிஎன்னா போங்க.
என்னடா அடிக்கிறேன் பாத்துக்கிறேன் அதேதான் அதேதான்